Hi guys, welcome to another episode of Salary Wala. So let's start. ஆட்டோ ஓட்டுறேண்ணா. எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க? நான் ஒரு 8 வருஷமா இருக்கேன். எது உங்க லைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டிவ்னா யாரு? எங்க ஒய்ஃப் தான். சரிண்ணா. அண்ட் ஏன் நான் உங்க ஒய்ஃப் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் சொல்லுவேன்? எங்க ஒய்ஃப்னா நான் ஒரு கஷ்டத்துக்கு போனாலும் எங்க ஒய்ஃப் தான் என்ன காப்பாத்துவாங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் எங்க ஒய்ஃபை கேட்டு தான் போவேன். எங்க ஒய்ஃப் கூட இருக்கிறதோட எங்க அம்மா அப்பா கூட இருந்ததோட எங்க ஒய்ஃப் கூட இருந்ததும் எங்க அம்மா அப்பா கூட இருந்ததும் அதே வீட்டு செலவு எல்லாம் சப்போஸ் தாம்பரத்துலேருந்து எடுத்துருப்பீங்க சவாரி, அண்ட் பீச்லேருந்து எடுத்துருப்பீங்க, நிறைய ஆஃபீஸ்லேருந்து கூட எடுத்துருப்பீங்க, ஸ்கூல்லேருந்து கூட எடுத்துருப்பீங்க. பட் இந்த பிளேஸுக்கு போனால் நிறைய இடத்துல சவாரி பிடிக்கும்னா எந்த இடம் சொல்லுவாங்க? இங்கே போனால் சாயங்கால டைம்ல மவுண்ட் ரோடு சைடு வரும், தாம்பரத்து சைடுலாம் வராது. நாங்க எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா கணக்கு போடுங்க, மாசம் 15,000 ரூபாய். பெயிண்ட் வேலை செய்யும் தான் ஆட்டோ ஓட்டேன். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? பெயிண்ட் வேலையில் 24 வருஷம், ஆட்டோ ஒரு 10 வருஷம். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ இந்த 34 வருஷம் பெயிண்டிங் பண்ணணும், ஆட்டோ பண்ணுங்க, நிறைய அப்செட் இருக்கும் கரெக்டுங்களா? ஆமாம். லைஃப்பில் வந்து திடீர்னு சவாரி கிடைக்காது, பெயிண்டிங் பண்ணி திடீர்னு கூப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நினைக்கிற ஒரு பிளேஸ்னா எந்த பிளேஸுக்கு போவீங்க? பீச்சா, தேட்டரா, இல்லை டீ குடிப்பீங்களா, இல்லை எங்கேயாச்சும் வண்டி இருந்தால் லாங் ட்ரைவ் போடுவீங்களா? என்ன நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் ஒரு மரம் நிவாரியாக இருக்குன்னு எந்த இடத்துல அதிகபட்சம் தனியாக அந்த காற்று நல்லா ஜில்லுன்னு அறிகிற இடத்துல உட்காந்து இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமாக இப்போ தரமணியில் ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் ஊரில் இருந்தால் திருவண்ணாமலையில். எப்படி பார்த்தாலும் 20,000 ரூபா ரொம்ப பண்ணுவேன் மேக்ஸிமம். தொழில் ஆமாம் கண்டிப்பாக இந்த தொழில் ரெண்டு தொழிலுமே பிடிச்சது தான். ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன் ஒரு 10 வருஷமா ஓடிட்டுருக்கேண்ணா. நீங்கள் நிறைய இடத்துல கஸ்டமர் ஏற்றிருப்பீங்க கண்டிப்பாக. ஆஃபீஸ்லேருந்து ஏற்றிருப்பீங்க, ஸ்கூல்லேருந்து, அப்புறமேட்டு வீட்டிலேருந்து கூட நிறைய பேர் சவாரி ஏற்றிருக்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நிறைய சவாரி எடுத்துருவாப்பா? நான் எப்படி இருந்தாலும் ஒரு 7 சவாரி இல்லை ஒரு 6 சவாரி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவாண்ணா. எந்த பிளேஸ் சொல்லுவீங்க? மால் சொல்லலாம், மால், பீச்சு, ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 4000 ரூபா அப்படியே போயிட்டு இருக்கு. ரொம்ப டஃப் கொடுக்குது. அல்டிமேட்டான அதாவது நீங்கள் வந்து 20,000 ரன் பண்ணணும் பிளான் பண்ணுறேன். என்னோட பிளான் வந்து நிச்சயமாக நடக்கணும் சரிங்களா? ஓகே ஓகே.